ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 6-க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸுக்கு போயிடுவாங்க. மிசோரம் சத்தீஸ்கரில் நாளை வாக்குப்பதிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்க போகுது. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க வனவிலங்கு பூங்காக்கள், ஓகேங்களா, அது ரெண்டுமே என்னென்ன இருக்குன்றத நீங்கள் பார்த்து வச்சுட்டா போதுமானது, சரிங்களா? மற்றபடி இது இவ்வளோ விஷயம்லாம் தேவையில்லை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு தீபாவளி வந்துருச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், மக்களவைத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்குது. லோக்சபாவில் எத்தனை சீட் அனுப்புகிறோம், ராஜ்யசபாவில் எத்தனை சீட் அனுப்புறோம் பார்த்திங்கன்னா லோக்சபாவில் 39 பேரையும் 18 பேர் ராஜ்யசபாலையும் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புகிறோன்றது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. பாருங்கள், ஃபெஸ்டிவல் டைமில் வெங்காயம் விலை ஏறுன்னு பார்த்தா வெங்காயம் விலை கிட்டத்தட்ட 40 ரூபா விலை இப்போ விற்க போகுது. ஏன்னு வச்சுக்கோங்களா, வெங்காயம் வரத்து அதிகமாகிடுச்சு. எங்கேயோ பிளாக் மார்க்கெட்டு சொல்லுவாங்கள்ல, பதுக்கி வச்சிருந்த இடத்துல எல்லாமே வெங்காயம் வர ஆரம்பிச்சதில் இனி வருங்காலங்களில் வெங்காயம் விலை 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போது வெங்காயம் விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா விற்கிறாங்க ஒரு கிலோ, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மழை நீரை பற்றி நிறைய பேசுகிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் மழை தென்படலை. சரி, தமிழ் மொழியில் நீதி வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேதர் பண்ணி நோட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க, போதுமானது. பாருங்கள், ஒரு தேசிய இனத்தின் தலையாய உரிமைகளின் முதன்மையானது மொழிக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் மொழியை பற்றி கேட்டாங்கன்னா ஒரு க்வெஸ்சன் அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் நீங்கள் இந்த எழுதுனீங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், ஒரு தேசிய இனத்தின் தலையாய உரிமைகளின் முதன்மையான மொழிகளுக்கான உரிமை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நீதித்துறையில் மொழி உரிமை முற்றாக மறுக்கப்பட்டு வருவது தான் இன்றைய ஜனநாயகத்தின் குறைபாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் பேசணும் இல்லை ஹிந்தியில் பேசணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் போயிட்டே இருக்குது இந்த சுப்ரீம் கோர்ட்டில், ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 348 படி நீதிமன்ற அலுவலக மொழியாக அந்தந்த மாநில மொழி இருக்க தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு 92வது சட்டத்திருத்தத்தின்படி தமிழ் உள்ளிட்ட 22 அலுவலக மொழிகள் 8ஆம் பிரிவு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 8வது அட்டவணையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகள் இருக்குன்றதை இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு, சரிங்க சார், மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ சார் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1862 உருவாக்கப்பட்டிருக்குங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்கத்தில் அது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று தான் பெயர் வச்சிருக்காங்க. அப்புறம் ஆங்கிலேயர் அல்லாதவர்கள் நீதிமன்றத்தில் வாதிடும் உரிமையை அப்பொழுது பெற்றிருக்கவில்லை, ஏன்னா ஆங்கிலேயர் மட்டும்தான் வாதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பின்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகேங்க, இது ப்ரீவியஸ் இயர் குவெஸ்சனுங்க, நோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஜிகே வீடியோவில் போட்டிருப்போம். தமிழ் மக்களின் அடையாளம் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் நடந்த போராட்டத்தில் 1956 சங்கரலிங்கனார் 72 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீர்த்தார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் குவஷின். ஸோ அதனால் ஜஸ்ட் எல்லாருமே எழுதி வைக்கிறீங்க. இதே மாதிரி பொட்டி ஸ்ரீராமலும் வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருப்பார் ஆந்திரா மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, பழங்குடியினரடி இதெல்லாம் வேண்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் அதிகமாக இருக்கும், பொலிட்டிக்கல் நியூஸ். அதனால் அதில் என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சத்தீஸ்கரில் ஜாதி வாரி கணக்கு எல்லா ஸ்டேட்டும் இறங்கிட்டாங்க. பீகார் ஃபஸ்ட்டு முடித்தானா, ராஜஸ்தான் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா, ஆந்திர பிரதேசமும் சொல்லிட்டாங்க, சத்தீஸ்கரும் சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய விலையை குறைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. 500 ரூபாய்க்கு தரப்போகிறது, அது காசு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல, ஓகேங்க. இங்கே பாருங்கள், கேரளத்தில் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மழை அதிகமாக வரப்போகுது அப்படின்றது தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? வானிலை மையம் சொல்லியிருக்கு. அப்போ ரெட் எச்சரிக்கை ஆரஞ்ச் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும், அது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஓகே இது வேண்டாம். முட்டை விலை இதுவும் வேண்டாம், நிவாரணப் பொருட்கள்.
இந்த நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்படுது, நிவாரணப் பொருட்களை அனுப்பியது இந்தியா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. மேபி இதுக்கு ஆப்ரேஷனுக்கு எதனா பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்குள்ளே பேர் வச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்றைக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிசோரமில் இருக்கிற வனவிலங்கு பூங்காக்களை நீங்கள் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எழுதணும். இன்றைக்கி புக்கை எடுக்கிறீங்க, மிசோரமில் என்னென்ன வனவிலங்கு பூங்கா இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அது என்னென்னன்றதை இங்கே குறிப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம். நன்றி.